நேற்று திரு ஓபிஎஸ் பேசின பேச்சை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு உடல் மொழி அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு, ரொம்ப தன்னம்பிக்கை வெளிப்பட்டுச்சு. ஒருமையில பேசினார் திரு இபிஎஸ்ஐ நோக்கி, பல கேள்விகள் கேட்டிருக்கார். தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா நீங்க தனிக்கட்சி தொடங்கி வீதிக்கு வாங்க, மக்களை சந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது இதெல்லாம் வெளிப்படுத்துது, நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய பேச்சு வந்து எதை வெளிப்படுத்துது? நீங்கள் சொன்னது போல அக்ரஸிவ் போஸ்டரிங் எடுக்கிறார் அவர். அவர் நேற்று கூட்டம் கூட்டு அதே நேரத்தில் வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை எடப்பாடி தலைமையில் அதிமுக நடத்தி காட்டியிருக்கிறது. எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் உங்கள் துவக்க உரையில் குறிப்பிட்டது போல, எலெக்ஷன் கமிஷனில் எடப்பாடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வரவு செலவு கணக்குக்கான அங்கீகாரம் என்பது எடப்பாடி தரப்புக்கு அந்த ஃபேக்ஷனுக்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கணும். ஒரு ஒரு அட்வான்டேஜ், ஏர்லி அட்வான்டேஜ் அது வந்து. ஒரு இப்போதைக்கு அது ஒரு அது ஒரு ஃபர்தர் அட்வான்டேஜ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து கட்சி வந்து எடப்பாடி கையில் தான் அதிகபட்சமான அதிமுகவினர் இருக்கிறார்கள் என்பது தான் பரவலான புரிதல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப கரெக்டாக சொல்கிறதுனா வந்து இன் எசன்ஸ், அதாவது வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனா, 66 எம்எல்ஏக்களில் வந்து கிட்டத்தட்ட 62 பேர்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எடப்பாடி பக்கம் தான் நிற்கிறாங்க. ஓபிஎஸ் கிட்ட 1/10 கூட இல்லை. ரெண்டாவது, உச்சநீதிமன்றத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதாவது எடப்பாடி அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்று அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிக்க மறுத்தது என்பதும் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான் எடப்பாடிக்கு. ஸோ எம்எல்ஏஸ் கூட இருக்கிறது, பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள், இவர்கள் எல்லாமே இருப்பது வந்து பார்ட்டி வந்து ஆஸ் சச் வந்து என்னுடைய புரிதல், மை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. அது வந்து எலெக்ஷன் கமிஷனில் நேற்றைக்கு வந்து அந்த அது ஆஃப்கோர்ஸ் ஒரு ஒரு பெரிய ஸ்டெப்னு சொல்ல முடியாட்டி, இட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப் தான். அங்கே வந்து அது வந்து அவர்கள் வந்து அங்கீகரித்திருப்பது என்பதும் வந்து இன்னமும் அவரோட அட்வான்டேஜை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் தானே திரு ஓபிஎஸ்ஸோடைய பேச்சில், இந்த உடல் மொழியில, மாடுலேஷன்ல, இபிஎஸ்ஐ நோக்கி கேட்ட கேள்விகள்லாம் ஒரு துணிச்சல் வெளிப்படுது, தைரியம் வெளிப்படுது. அது துணிச்சல் தைரியம்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இட்ஸ் பாஸ்டரிங். அதாவது பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க வந்து உள்ள இருக்கிறத பலவீனத்தை கூட மறைச்சு தான் நீங்க பேச முடியும். சி, பரவலான புரிதல் கார்த்திகேயன், இன்னைக்கு வந்து பார்ட்டி வந்து ஏடிஎம்கேன்றது வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்கு, அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க 66 சீட்டு ஜெயிச்சு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 66 சீட்டு ஜெயிச்சு அதில் 62 பேர் தன் கைவசம் வைத்திருப்பது என்பது கோர்ட்டில் வந்து அவருக்கு சாதகமாக தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. அன்லெஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஓவர் டர்ன் ஆகிற வரைக்கும் அவருக்கு தொடர்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஜனவரி 4 வழக்கு வர அன்னைக்கு ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது கிடையாது. இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது வந்து இந்த பிரச்சனை வந்து அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதற்கு ஓபிஎஸ் ஜுடிஷியல் சொல்யூஷனை தேடுகிறார். ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் சொல்யூஷன் தான் கிடைக்க முடியுமே தவிர ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது, கிடைச்சாலும் அது நீடிக்காது. இதுதான் இந்த இந்த இஷ்யூவோட ஃபண்டமெண்டல் ப்ரொக்னாசிஸ் நான் பார்க்குறேன். அதாவது வந்து இது ஒரு அரசியல் பிரச்சனை, இதற்கு நீதித்துறையின் தீர்வை அவர் நாடுகிறார். அது அவ்வளவு சுலபமாக கிடைக்காது, கிடைச்சாலும் நீடிக்காது. ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், முதல் ரவுண்டு ஓபிஎஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ அவங்க ஹைகோர்ட்டுக்கு போங்கன்னு திரும்ப அனுப்பினாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்போ எடுத்த எடுப்புலேயே அந்த பெஞ்ச், தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பெஞ்ச். இப்போ பார்க்குற பெஞ்சில் அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு இவங்க பைலாஸ் எல்லாம் மீறிட்டாங்கன்னு நிறைய வாதங்களை அடுக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க ஜட்ஜஸ் வந்து, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்னர் மேட்டர், ஒரு உள் விவகாரம், இதில் எப்படி கோர்ட்டு தலையிட முடியும்னு கேட்டாங்க. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கு பிறகு இங்கே ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு செகண்ட் ரவுண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. செகண்ட் ரவுண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு கடைசியாக அட்ஜன் ஆகிறதுக்கு முந்தின ஹியரிங்கில் இன்னொரு ஒப்பீனியனை வந்து ஒரு ஜட்ஜு சொன்னார், நாங்கள் 10 தள்ளி வைக்கிறோம், அதுக்குள்ளே இந்த ஹீட் வில் சப்சைட் அப்படின்னாரு. சில விஷயங்களில் வந்து நீதிமன்றங்கள் வந்து காலம் தாழ தாழ உங்களுக்கு வந்து அந்த கடுமை வந்து குறையும். சி, இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனை. அரசியல் ரீதியாக அதிமுகவுக்குள் தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்ட முடியாத காரணத்தால் பெரும்பாலான உறுப்பினர்கள் எடப்பாடி தரப்பில் இருப்பதால் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். ஆனால் ரெட்டலை நமக்கு வந்துடும், நிச்சயமாக வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்திருக்கு. அது ரெண்டு தரப்புமே நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. இந்த விஷயத்துல வந்து ரெட்டையில யார் பக்கம் போகும்ன்றதை யாருமே ஆருடம் எடப்பாடி தரப்பு வெளிப்படுத்துறதுக்கு தான் நீங்க சொல்ற நிறைய ஜஸ்டிபிகேஷன் இருக்கே. இல்ல, நிறைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, பொதுக்குழு அங்கீகாரம் பண்ணிருக்குன்னு, எதுவுமே இல்லாத ஓபிஎஸ் வெளிப்படுத்துறதானே முக்கியம். அதை தான் நான் போஸ்டரிங்ன்றேன். சி, இது கார்த்திகேயன் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ரெட்டை இலையை முடக்கிறது முடக்காம போறது இவ்வளவு சொன்ன பிறகும் எடப்பாடி கிட்ட தான் பார்ட்டி இருக்கு, நான் சொன்ன பிறகும் கூட வந்து
எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரீஸ் பண்ணலாம் தெரியாது நமக்கு. ஏன்னா கடந்த கால வரலாறில் வந்து வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு விதமான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. இது வந்து ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்தார்கள் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக என்பது தமிழகத்திற்கு நல்லது, அதுதான் வந்து அவங்களுக்கும் பலன் கொடுக்கும். நேற்றைய பேச்சுக்கு பிறகு அதுக்கு ஏதாவது குறைந்தபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்களா? வாய்ப்பு குறைவு, பேச்சுக்கு அப்புறம் வாய்ப்பு குறைவு. லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க எடப்பாடி தரப்புல இருந்து, கட்சியுடைய சின்னம் கொடிலாம் பயன்படுத்தக்கூடாது ஓபிஎஸ். ஆமா, அதை அவர் மட்டும் இல்லை, இப்ப சசிகலா போற இடத்துல அவங்கதான் பொதுச் செயலாளர்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளோத்தையும் சொல்லக்கூடிய நேரத்தில் எடப்பாடிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும், கோர்ட்ஸில் ஆர்டர்ஸ் எப்படி வரும்ன்றதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இன்னொரு விஷயம், எடப்பாடியோட டார்கெட் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாட் ஓபிஎஸ், இட் இஸ் பிஜேபி. அவர் வந்து 2024 எலெக்ஷனில் பிஜேபியுடன் போவதை எடப்பாடி விரும்பவில்லை. கடந்த ரெண்டு தேர்தல்களில் 19-லையும் 21-லையும் கிடைத்த தோல்விகளுக்கு பிஜேபியுடனான கூட்டணி தான் காரணம் என்று தான் அவர் நினைக்கிறார். ஓபிஎஸ் ஓப்பனாக பிஜேபி சப்போர்ட்டராக இருக்கிற காரணத்தால் டைரெக்டாக அவரால் வந்து பிஜேபி அட்டாக் பண்ணுறதுக்கு இப்போ முடியல. அதனால் ஃபஸ்ட்டு அவர் ஓபிஎஸை டார்கெட் பண்ணுறார். அதன் மூலமாக அவர் வந்து 2024 தனியாக போக விரும்புகிறார் என்பது தான் எனக்கு கிடைத்த தகவல். யார்? இபிஎஸ். இபிஎஸ் அவர் வந்து நீங்கள் சிவி சண்முகத்தோட ஸ்பீச்சஸை கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு சிவி சண்முகம் சொன்ன வார்த்தை வந்து, நாங்கள் பிஜேபியுடன் சேர்ந்ததால் சிறுபான்மையினுடைய வாக்குகள், காலகாலமாக அதிமுகவுக்கு வந்த வாக்குகள் எங்களை விட்டு போய்விட்டன, நாங்கள் தோல்வி அடைந்தோம்னு அவர் சொன்னார். அதற்கு எதிர்வினை வந்தது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் நெய்வேலி போராட்டத்தில் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவர், வரும் தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணி அமையும்னு. அது ஆக்சுவலாக டிஎம்கே பிஜேபி கூட்டணி அமையும்ன்றது அல்ல அதோட மெசேஜ். அதோட மெசேஜ் ஏடிஎம்கே கூட்டணியில் அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி இருக்காதுன்றதை அவர் சொல்கிறார்.